புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் பாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் பாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் பாட்சியும் உண்டாக கடவது நற்கருணையில் எங்களுக்காக காத்திருக்கிற தெய்வமே, உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழியாதவை, அவை உயிருள்ளவை. இதோ இன்றைய இந்த நாளிலே நற்செய்தியாளர் லூக்கா 21:29 முதல் 33 வரை உள்ள உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் உம்முடைய வார்த்தைகள் ஒழியவே ஒழியாது. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு சக்தி தருவது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைப்பது, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு எப்பொழுதும் உயிர் கொடுத்து கொண்டே இருப்பவை. இதோ இந்த நேரத்திலே நற்கருணையில் இருந்து கொண்டு நீர் எங்களோடு பேசுகிறீர், பேச போகிறீர் என்கிற எதிர்பார்ப்போடு கூட கூடியிருக்கிறோம். இதோ இந்த ஆராதனையின் வழியாக உம்முடைய அன்பை, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும் இந்த நேரத்திலே உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். இதோ இந்த ஆராதனையின் வழியாக உம்முடைய வார்த்தைகளை வழங்கி எங்களை தைரியப்படுத்த இந்த நேரத்தில் நீர் சித்தமாயிருக்கிறீர். எங்களுக்கு வாழ்வு கொடுக்க நீர் சித்தமாயிருக்கிறீர். இதோ இந்த சகோதரனுக்கும் சகோதரருக்கும் உம்முடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, குணமாக்கிற்று என்று சொல்லி அவர்களை குணப்படுத்த நீர் திருவுளம் கொண்டிருக்கிறீர். அதற்காக உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஆம் தெய்வமே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு கொடுப்பவை. உம்முடைய வார்த்தைகள் மீண்டும் நாங்கள் புத்துணர்வோடு கூட எங்களது வாழ்க்கையில் நாங்கள் வாழ வைப்பதற்கு உதவி செய்பவை. இத்தகைய ஒரு உணர்வோடு கூட உம்மை ஆராதித்து, உம்மை புகழ்ந்து, எங்களை முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுத்து இதோ இந்த பாடலை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். வருகின்ற நேரமிதோ
தேவன் வருகின்ற நேரமிதோ நற்கருணை நாதராய் வருகின்றார் கண்ணீர் துடைத்து மார்போடனைக்க நாதன் வருகின்ற நேரமிதோ ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 அன்பே ஆராதனை 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 அன்பே ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் எங்கள் அன்பானவரே எங்களை தேர்ந்து கொண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய நாவில் பாடல்கள் வருகின்றன இது நீர் கொடுத்த பாடல் நீர் கொடுத்த வரிகள் நீர் கொடுத்த ராகம் எல்லாம் நீரே கொடுத்தீர் ஆண்டவரே எங்களால் எதுவும் உருவாக்கப்படவில்லை நீர் எங்களை உருவாக்கினீர்
எங்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய வார்த்தைகள் தான் இதோ எங்களுக்கு இந்த பாடலை பாட தூண்டி எழுப்புகின்றன. உம்முடைய வார்த்தைகள் தான் நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றன ஆண்டவரே. இந்த உலகம் அழிந்து போகலாம், உம்முடைய வார்த்தைகள் என்றும் அழியவே அழியாது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வெறும் பொன்மொழிகள் மட்டுமல்ல, வாழ்வின் மொழிகள், வாழ்வின் வழிகள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும், தொட்டு கொண்டிருக்கின்றன, உள்ளத்திற்கு உரமூட்டுகின்றன, ஆற்றலையும் சக்தியும் கொடுத்து கொண்டிருக்கின்றன, மன்னிக்கக்கூடிய மனதை உருவாக்கி கொண்டிருக்கின்றன, பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று தூண்டி எழுப்பி கொண்டிருக்கின்றன ஆண்டவரே. அன்று பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே யாரிடம் செல்வோம் நாங்கள், வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று. இதோ அதே நிலையிலே நாங்கள் உம்முன் முழந்தால் படையிட்டு அமர்ந்து இதோ ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே உள்ளன. அந்த வார்த்தைகள் எங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் வழங்கட்டும் ஆண்டவரே. லூக்கா செய்தியாளர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த உம்முடைய வரிகளை அழகாக எங்களுக்கு தொடுத்து கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை இன்றோடு வாசிக்கிறோம். இன்னும் மண்ணும் ஒழிந்து போகும், உம்முடைய வார்த்தைகள் ஒழியவே ஒழியாது. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் அழிந்து போவோம், ஆனால் நீர் என்றென்றும் வாழ்பவர், உம்முடைய வார்த்தைகள் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, எங்களை வாழச் செய்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே, புது பாடல் இதோ, நன்றியின் பாடல் இதோ பாடி உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆமேன். அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அலேலூயா. ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள்வரையில். பொது பாடல் எந்த நேசு தருகிறார். போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயி வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்த
கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார் தாயும் நண்பர் உத்தாராவும் ஆகினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே தந்தை தாயும் நண்பர் உத்தாராவும் ஆகினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே ஆனந்த கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நான் வரையில் அல்லேலூயா ஆனந்த கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார் எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார் ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் ஆமாண்டவரே நான் ஆனந்தம் கொள்ளுவேன் துதித்து ஆராதித்துமை நான் போற்றி புகழ்வேன் ஆமாண்டவரே நீர் என் ஆண்டவர் நீர் என் மெஸ்ஸியா நீர் என் மீட்பர் நீர் என் ஆயன் எனக்கு எல்லாமா இருக்கிறவர் ஆண்டவரே இதோ எல்லாமா இருக்கிற உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிமடுக்க எங்கள் இதயங்களை நீர் திறந்தவர்களும் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை திருவசனங்கள் 29 33 வரை புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறை திருவசனங்கள் 29 33 வரை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு ஓர் ஓமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கி வந்து விட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உங்களது வார்த்தையில் உயிர் இருக்கிறது அது வெற்று வார்த்தை அல்ல பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் விண்ணிலிருந்து மழை பெய்து அது மண்ணை நனைத்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவும் கொடுப்பது போல விண்ணிலிருந்து விழுகின்ற அந்த நீர் மண்ணை வளப்படுத்தி விதைகளை முளைக்கச் செய்து அது பெரியதொரு செடியாக மரமாக வளரச் செய்வது போல என் வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தைகளும் அதற்குரிய காரியத்தை செய்தே முடிக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று நீர் கேட்ட கேள்விக்கு பேதுரு சொன்ன பதில் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று அவர் தைரியமாக சொன்னார் உமது வார்த்தைகள் இறந்தவனை உயிர்ப்பித்தன பார்வை இழந்தவரை பார்க்க செய்தன நடக்க இயலாதவரை நடக்க செய்தன பேச இயலாதவரை பேச வைத்தது எத்தனை அற்புதங்களை அதிசயங்களை செய்தது தீமைகளை விரட்டி ஓட்டியது அமைதியை உருவாக்கியது உமது வார்த்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலும்
பவுலடியார் சொல்வது போல இரண்டு பக்கம் கருக்கு வாய்ந்த வாளினும் கூர்மையை குத்தி பிளந்து அவனுடைய உண்மையான வாழ்க்கையை வெளிப்படுத்தி அவனுடைய மன மாற்றத்திற்கு வழிகாட்டியாய் இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது, வாழ்வாக உண்மையாக உயிராக இருக்கிறது. ஆண்டவரே, என் சகோதரனே சகோதரியே, இதை நான் உங்களுக்கு சொல்லி விளக்கப்படுத்த தேவையில்லை. நாம் ஒவ்வொருவரும் இதை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைகள் நமது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ உயிரோடு வீற்றிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்கியவர்களாய், ஆண்டவரே, நீர் உயிருள்ள தேவன். உனது வார்த்தையால் நான் வாழ்வு பெறுகிறேன். உமது வார்த்தையால் நான் நெடுநாள் வாழ்கிறேன். நான் பார்வை பெறுகிறேன். எனக்கு எல்லாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்நோக்கி இருக்கின்ற பல்வேறு காரியங்கள் நிறைவேறுகிறது. தீமைகள் தகர்ந்து ஒழிக்கப்படுகிறது. எல்லாம் நடக்கிறது ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். இதோ என்னுடைய விசுவாசமின்மையை போக்கி நான் இன்னும் எனது விசுவாசத்தை அதிகமாய் ஆழப்படுத்திக் கொள்ள, விசாலப்படுத்திக் கொள்ள, இதோ நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபித்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பாடலை இந்த திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம் என்று நம்பிக்கையோடு தந்தையர்களோடு இணைந்து இந்த பாடலை ஜெபமாக பாடுவோம். இயேசுவே உந்தன் பார்
வாழ்வதற்கின்ற வார்த்தைகளால் எங்களை திடப்படுத்தி எங்களுக்கு உயிர் கொடுத்து அன்றாடம் வாழ வைக்கிற அன்பு தெய்வமே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது என்பதை இந்த தினத்திலே ஆணித்தரமாய் எங்களுக்கு நீர் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று சொல்லி நிலையான நிரந்தரமான வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை கொடுக்கிறவர் நீர். அந்த வார்த்தைகளை யாரெல்லாம் காதிலே கேட்டு உள்ளத்திலே பதித்து அதை வாழ்வாக்குகிறார்களோ அவர்கள் நிலைத்து வாழ்வார்கள் என்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை எங்களுக்கு சொல்லுகிற தெய்வமே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற வேண்டும், முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் விரும்பி உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்தால் எங்களுடைய வாழ்வு தீமையை நோக்கி போகாது. உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்தால் எங்களுடைய வாழ்வு வளம் பெறும். உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையை நாங்கள் கண்டுகொள்வோம். உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்தால் நாங்கள் உன்னத மனிதர்களாக இந்த உலகத்திலே சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ள செய்திருக்கும் ஆண்டவரே, எங்களையே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு குழந்தையை போல உம்முடைய பாதத்திலே நாங்கள் எங்களையே முழுதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஒரு குயவன் எப்படி இதோ அதை மண்பாண்டமாக வளைந்தெடுக்க அந்த மண்ணை பிசைந்து பிசைந்து அவனுடைய விருப்பத்திற்கேற்ற மாற்றி அமைத்து கொண்டு அதை அற்புதமான ஒரு பண்டமாக அதை வணைந்தெடுக்கிறான், அதுபோல எங்களின் நீர் வணைந்திடும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கேற்ற கருவிகள் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே பதிய வேண்டும், அதை நாங்கள் கடைபிடித்து அதை வாழ்வாக்க வேண்டும். அப்பொழுது எங்களுடைய வாழ்வு வளம் பெறும் என்கிற மாபெரும் உண்மையை என்றாடம் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு சக்தியை தாரும் ஆண்டவரே. இதோ எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாகவே, உம்முடைய வார்த்தைக்காக தவம் இருக்கிற பிள்ளைகளாகவே, அந்த வார்த்தையில் உள்ளத்திலே பதித்து அதை நடைமுறைப்படுத்த விரும்புகிற பிள்ளைகளாகவே இருக்க எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த குழந்தை உள்ளம் போல அந்த நல்ல இதயத்தை தாரும். உம்முடைய வார்த்தைகளுக்காக இயங்குகிற, உம்முடைய வார்த்தையுடைய மேன்மையை மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளுகிற அந்த பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும். தேடும் போது என் தந்தை
பாடும்போது என் அன்னை நீ அல்லவா, அன்றை தேடும்போது என் தந்தை நீ அல்லவா, அமுதம் நாடும்போது என் அன்னை நீ அல்லவா, ஒரு குறையும் இன்றி காத்தார் நல்லன்னை ஊட்டி வளர்த்தார், உன்னை ஒதுக்கி வாழ்ந்து நானும் இனி என்ன கைமாறு செய்வே, என்ன கைமாறு செய்வே, இறைவா உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றே, என் நிலை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா, என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாய. வாழ்வையாகற்றி ஒளி தருபவர் நீதானையா, மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவர் நீதானையா, அங்கும் வாழ்வையாகற்றி ஒளி தருபவர் நீதானையா, மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவர் நீதானையா, உன்னை என்றும் எண்ணி வாழ்ந்து ஒரு நாளும் பிரியாமல் வளர்ந்து உன்னன் வழியிலே தவழ்ந்து நானும் இனி அப்பா தந்தா என்று அழைப்பே, அப்பா தந்தா என்று அழைப்பே, இறைவா உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றே, என் நிலை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா, என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. ஆண்டவரே, ஒரு குழந்தை போலும் திருமுன் ஓடி வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நிலையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றும் அறியாதவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், உம்மை எதிர்பார்த்து வாழ்பவர்கள், உம்மை சார்ந்து வாழ்பவர்கள், உம்மேல் மட்டும்தான் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேளையிலே வேண்டி நிற்கிறோம், எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை, இயக்கங்களை, எதிர்பார்ப்புகளை, எங்கள் உடல் மன வியாதிகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நிற்கிறோம். பேசும் ஆண்டவரே, பேசும் தெய்வம் நீர் ஆண்டவரே, நீர் வாழ்கின்ற கடவுள், உயிருள்ள கடவுள், எங்களோடு பேசும். விவிலியத்தின் பகுதிகளிலே புரட்டுகின்ற பொழுது நீர் பேசி, நீர் ஆண்டவரே, நீர் பேசியதால் எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ நலமான சூழல்கள், எத்தனையோ வாழ்வு பெற்ற நிலைகள், இதோ இந்த வேளையிலே அதை பார்த்து நம்பி உம்மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக, ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாம் அருள முடியும் என்று நம்பி உம்முடைய பாதத்தில் வீழ்ந்து கேட்கிறோம். பேசும் ஆண்டவரே, பேசும், பேசும், பேசும்.
பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. ஆண்டவரே, என்னை படைத்தவர் நீர், என்னை வளர்த்தவர் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தை ஒரு சொல்லால் உருவாக்கிய கடவுள் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே, பாவத்தோடு வாழ்ந்தவர்கள் ரோமை நோக்கி வந்தவர்கள், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவங்களை மன்னித்து அனுப்பிய தெய்வம் நீர். ஆண்டவரே, நீர் பேசினீர். அவர்கள் பாவ நோய்களினாலே, மன உளைச்சலினாலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாவங்கள் தீர்க்கப்படாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீர் ஆண்டவரே அவருடைய பாவங்களை மன்னித்தீர், ஏற்றுக்கொண்டீர், அரவணைத்தீர், வாழ்வு கொடுத்தீர், அங்கீகாரத்தை கொடுத்து குணமாக்கினீர். ஆண்டவரே, நீர் பேசியதால், உம்முடைய வார்த்தைகளினால், அதே வார்த்தைகளை சொல்லி எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை குணமாக்கும். ஆண்டவரே, பேசும், பேசும். என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, 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 பேசும் தெய்வம் நீ. வானத்து பறவைகளை பாருங்கள், அவை அறுப்பதுமில்லை, விதைப்பதுமில்லை, ஆண்டவர் உணவு கொடுக்கிறார் என்று சொல்லி. காட்டு வயல் மரங்களை பாருங்கள், அவை உடுப்பதில்லை, ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறார் எல்லாம் என்று சொன்னீர். உம்முடைய வார்த்தைகள் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள். ஆண்டவரே, அவர்களுக்கே செய்கிறார் என்றால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் அந்த வார்த்தைகளை சொல்லிய பொழுது எல்லார் மனதிலும் நம்பிக்கை, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை அணைப்பார், என்னை உடுத்துவார் என்று அதே நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்முன் வீழ்ந்து செபிக்கிறோம். எங்களை காத்தருளும், எங்களை கைவிட்டு விடாதேயும். நீர் எங்கள் கூட பேசிக்கொண்டே இருக்கும் ஆண்டவரே. பேசும், பேசும். என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என்னை அணைத்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ, என்னை அணைத்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே, 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 பேசும் தெய்வம் நீ. ஆண்டவரே, 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள நோயினால் துன்புற்ற அந்த பெண்மணி, உடைய ஆடையை தொட்டாலே போதும் குணமடைவேன் என்று சொன்னார். ஆண்டவரே, 100 தலைவர் தன்னுடைய பணியாளனுக்காக
நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொன்னார் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் சுகமளித்தன, குணமாக்கின, மீண்டுமாக புத்தெழுச்சி பெற வாழ்வு கொடுத்தன. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் இந்த வேளையிலே. ஆண்டவரே, உடலிலே எத்தனையோ வியாதிகள் மருத்துவர் கைவிட்டு விட்டார்கள், உள்ளத்திலே மனவியாதிகள் சுகமாக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் அறிந்தவர் நீர், இதை படைத்தவர் நீர், நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். குணமாக்கும், குணமாக்கும் வார்த்தைகளை சொல்லும், பேசும் ஆண்டவரே, பேசும். என் குடும்ப மருத்துவர் நீ, ஏற்றல் மருந்தும் நீ, என் குடும்ப மருத்துவர் நீ, ஏற்றல் மருந்தும் நீ, எந்த யாரி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் சகோதரர்களை நீர் அழைத்தீர். ஆண்டவரே, உங்களை நான் மனிதர்கள் பிடிப்பவராக்குவேன், வாருங்கள் என் பின்னே வாருங்கள் என்று சொன்னீர். இவ்வாறாக உம்முடைய சீடர்கள் உம்மை தேடி வந்தார்கள், உம்முடைய வார்த்தைகளை நம்பி வந்தார்கள், உம்முடைய வார்த்தைகள் பற்றி பிடித்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தன. நாங்கள் மட்டும் வாழ்வு பெறப் போவதில்லை, பிறரும் வாழ்வடைய போகிறார்கள், அதற்கு நாங்கள் கருவிகள் என்று மிகப்பெரிய அழைப்பை கொடுத்தீர். ஆண்டவரே, இதோ எங்களுக்கும் கூட அழைப்பை கொடுத்திருக்கிறேன், உம்முடைய சீடர்களாக வாழ, உம்முடைய பணியை செய்ய மாபெரும் பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இது யாருக்கு கிடைக்கும்? எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருக்கிறீர். ஒருவருக்கு கீபோர்டு வாசிக்க தெரியும், ஒருவருக்கு பாட தெரியும், ஒருவருக்கு ஜெபிக்க தெரியும், நற்செய்தி அறிவிக்க முடியும் ஒருவருக்கு என்று. ஆண்டவரே, இப்படி பலவித கொடைகளை கொடுத்து நீர் அழைப்பை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களையும் நீர் நடத்துவீர் என்று சீடர்கள் நடத்தியது போல நம்புகிறோம். தொடர்ந்து பேசும், உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு உள்ளத்திலே வையும், எங்களுடைய நாவிலே வையும். பேசும் ஆண்டவரே, பேசி வழி நடத்தும். என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீ, என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீ, என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, 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 பேசும் தெய்வம் நீ. ஆண்டவரே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது எல்லாமே முடிந்து விட்டது, எங்கள் வாழ்வு இனிமேல் எப்படி போக போகிறதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இதோ சீடர்கள் சார்பாக யோவான், மார்த்தா, அன்னை மரியா, முடிந்து விட்டதா எல்லாம்? ஆனால் ஆண்டவரே, இதோ உம் தாய், இதோ உம் மகன் என்று சொல்லி முடியவில்லை, தொடர்கிறது பயணம் என்று சொன்னீர்.
ஆண்டவரே, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னதன் அர்த்தம் இனிதான் பயணம் தொடர்கிறது, லட்சிய பயணம், இரையாட்சி பயணம் தொடர்கிறது என்று சொல்லி இதோ உறவினால் அவர்களை இணைத்து பிணைத்து வைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ நாங்களும் அதே போல உம்முன் நிற்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துவீர். அன்னையோடு இணைத்து, அன்னை மரியாவோடு இணைத்து, அவரை எங்களுக்கு தாயாக கொடுத்து, எங்களையும் அவருடைய பிள்ளைகளாக, உம்முடைய சீடர்களாக ஏற்றுக்கொண்டு உறவிலை இணைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ சீடர்களோடு இருந்து நீர் வழி நடத்தினீர். அவர்கள் உலகமெங்கும் சென்று இறையாட்சி அறிவிப்பதற்கு துணையாக சென்றீர். நாங்களும் ஊடக வழியிலே, இன்னும் மறைவரப்பு பணியிலே நாங்கள் பல வழிகளில் செய்து கொண்டிருக்கிறோம், சென்று கொண்டிருக்கிறோம். எங்களோடு வாரும், எங்களோடு இருந்தருளும், எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எனக்காய் வருபவர் நீ, என் கண்ணீர் துடைப்பவர் நீ, எனக்காய் வருபவர் நீ, என் கண்ணீர் துடைப்பவர் நீ. எல்லாம் முடித்து உம்மோடு சேர்த்து என்னோடு இருப்பவர் முடித்து உம்மோடு சேர்த்து என்னோடு இருப்பவர் நீசுவே பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ. பேசுகிற தெய்வமே இயேசுவே, பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கையை தரும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தைரியத்தை தரும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சக்தியை தரும். ஆம் ஆண்டவரே, பேசுங்கப்பா. இதோ இந்த நற்கரணைக்கு முன்பாக அமர்ந்து ஏராளமான மக்கள் உம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய ஆண்டவர் பேசுவார், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நம்பிக்கையை தருவார், எனக்கு சக்தியை தருவார், எனக்கு குணம் தருவார், சுகம் தருவார். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அன்னைக்கு அந்த நூற்றுவ தலைவன் சொன்னானே, நீர் ஒரு வார்த்தை சொல்லியறளும் என் ஊழியன் குணமடைவான் என்று. அதே ஒரு நம்பிக்கையோடு கூட இதோ ஏராளமான மக்கள் உம்முடைய இந்த அற்புதமான நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக கூடியிருக்கிறோம். அப்பா, ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களது வாழ்க்கையில எங்களை வளமாக்கும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிற இந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் ஆறுதல, அந்த அன்பை உங்களுடைய வார்த்தை வழியா எங்களுக்கு சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, இதோ ஏராளமான மக்கள் உடல்நல குறைவினால் வேதனைப்படுகிறார்கள். இந்த நற்கருணைக்கு முன்பாக நாங்கள் அமர்கிற பொழுது கடவுள் தருகின்ற அந்த வார்த்தையினால் நாங்கள் சுகம் பெறுவோம், நாங்கள் குணம் பெறுவோம் என்கிற எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார்கள். அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும். உன்னுடைய நம்பிக்கை உன்னை நனமாக்கிற்று என்று சொல்லுங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே, இதோ உடல்நல குறைவினால் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் இந்த நேரத்தில் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று சொல்லுங்கப்பா. இயேசுவே, நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன், என்னுடைய வாழ்க்கையில என்னால இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று விரக்தியின் விளிம்பிலே இருக்கிற அந்த சகோதர சகோதரியை தொடுங்கப்பா.
கவலைப்படாதே, என்னுடைய மகனே என்னுடைய மகளே கலங்காதே, நான் உன் கூடவே இருக்கிறேன் சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் எனக்காக இதோ இந்த மக்களுக்காக சொல்லுங்கப்பா. ஆமா ஆண்டவரே பேசுங்கப்பா, நீங்க பேசுற தெய்வம், நீங்கள் பேசுகிற தெய்வம், எங்களுக்கு நலனை குணத்தை வாரி வழங்குகிற தெய்வம், உம்முடைய மக்கள் கண்ணீர் விடுவதை, உம்முடைய மக்கள் கலங்கி நிற்பதை நீர் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இதோ என்னுடைய மக்கள் எழுப்புகிற குரலை என்னுடைய காதுகளால் கேட்டேன், அவர்களது கண்ணீரை என்னுடைய கண்களால் கண்டேன், அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று விடுதலை பயணத்திலே மோயிஸ்ன்ட்டு சொன்னீங்களே ஆண்டவரே, இறங்கி வாங்கப்பா, எங்களுக்காக இந்த மக்களுக்காக உம்மையே நம்பி இந்த நற்கரணை ஆராதனைக்காக கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. ஆண்டவரே நீ சொல்ற வார்த்தை கேக்குது, இதோ என்னாலும் எப்பொழுதும் நான் உன் கூடவே இருப்பேன், உன்னுடைய பெயரை என்னுடைய உள்ளம் கைகளிலே நான் பொறித்து வைத்திருக்கிறேன். மகனே அஞ்சாதே, மகளே அஞ்சாதே என்று எங்களுக்கு ஆறுதலை தருகிறீர், உம்முடைய அன்பை வாரி வழங்குகிறீர். அன்பு தெய்வமே, இந்த நம்பிக்கையோடு கூட இந்த உற்சாகத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயணிக்க உம்முடைய அருளை நாங்கள் நிரம்ப பெற்றுக் கொள்வோமாக. நன்றி. அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலங்களாலே மனித இதனை அறிய இயலாம், குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே, உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள், உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.